அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன், சிங்கப்பூரிலிருந்து உங்கள் மனநல மருத்துவர். இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனப்பதட்டம், அதாவது வந்து ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மனப்பதட்டம் குழந்தைகளுக்கு எப்படி ஏற்படும், அது குழந்தைகளை எப்படி பாதிக்கும், அது வந்து அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒரு மனச்சிக்கல் இது. இது வந்து வெளிப்படையாக தெரியுமா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நான் பேச போகிற அந்த அந்த கோளாறு எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து வந்து ஒரு கண்ணுக்கு புலப்படாத, அதாவது வந்து ஒரு பதுங்கி இருந்து தாக்குற மாதிரி ஒரு ஒரு நிலைமையை அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து மனப்பதட்டம் ஏற்படுது அப்படின்னா பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு படப்படப்பாக வருது, நெஞ்சு அடிச்சுக்குது, அப்புறம் மூச்சு விட முடியல, அப்புறம் கையெல்லாம் உதறுது, கை அப்படியே குளிந்து போச்சு, கை அப்படியே ஒரே சூடாக இருக்குமாங்க, அப்புறம் வந்து வயிறு பிறட்டுற மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, நான் அப்படியே கீழே விழுந்துட்டேம்பாங்க, அப்புறம் வந்து அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிட்டு வந்துருச்சு அப்படிம்பாங்க, அப்புறம் வந்து திடீர்னு வந்து கழிவறைக்கு போக வேண்டி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து பெரியவர்களுக்கு, அதாவது விவரம் புரிஞ்சு சொல்லக்கூடியவங்களோட மனப்பதட்டம் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஆங்ஸைட்டி டிஸார்டர், அது மனப்பதட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குழந்தைகளுக்கு ஏற்படுறது வந்து இந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படும் அறிகுறிகள் எதுவுமே நமக்கு இருக்காது. அது எப்படின்னா வந்து சைலண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து பதுங்கி இருந்து தொந்தரவு கொடுக்கும் ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகளுக்கு வந்து எப்போ பார் வந்து எதுக்கு எடுத்தாலும் அழும், எதுக்கு எடுத்தாலும் வந்து கத்துவோம், எதுவுமே வந்து அதுக்கு வந்து எது எது அதுக்கு பிடிச்சதுன்னு நினச்சி நம்ம கொடுக்கறது கூட அது வந்து ஏற்றுக்காது. சாப்பாட்டிலேருந்து அதுக்கு பிடிச்ச விளையாட்டு பொம்மையிலேருந்து, இப்போ இந்த காலத்தில் வந்து கணினி தொலைபேசி எது கொடுத்தாலுமே அது வந்து ஏற்றுக்காது, கத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அம்மாவோ அப்பாவோ அதை பார்த்துக்கிறவங்க யாரோ, இல்லை பாட்டியோ வேறு யாரோ அவங்க பார்த்துக்கிறவங்க யாராவது வந்து அதை விட்டுட்டு அந்த பக்கம் போனாங்கன்னா, அது கத்தி கூட்டி ஊரே கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிடும். அது வந்து என்னென்னா அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அது குழந்தை பயப்படுறது, இது வந்து ஒரு விதமான மனப்பதட்டம். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, குழந்தை வந்து அப்படியே வந்து யார்கிட்டேயும் பேசாமல் போய் ஒரு இடத்துல பதுங்கி உட்காந்துக்கும், அறைக்குள்ளே உட்காந்துக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கும், விளையாட்டு பொருள் மேலே ஆர்வம் இருக்காது, வேறு யார்கிட்டேயும் பேசுகிறது இதில் ஆர்வம் இருக்காது, பெற்றோர்கள்கிட்ட கூட அது வந்து சரியாக வந்து ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்காது. இந்த மாதிரி சில குழந்தைகள் ஏற்படும். இது மாதிரியெல்லாம் ஏற்படுறது வந்து மனப்பதட்டத்தோட ஒரு அறிகுறியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்புறம் வந்து அதீத பிடிவாதம், நம்ம அந்த உச்சக்கட்ட பிடிவாதம் வந்து போன கண்ணொளியில் பார்த்தோம் இல்லையா, டெம்பர் டான்ட்ரம்ஸ், அது கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் வந்து ஆங்கர் அவுட்பர்ஸ், அப்படி கோபத்தின் வெளிப்பாடு மாதிரி, அதை வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, யார் சொன்னாலும் எதுவும் கேட்கறது இல்லை, எல்லோரையும் எய்த்து பேசுகிறது, அப்புறம் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது, போடா வாடா வாடி அப்படின்லாம் பேசுகிறது, இதெல்லாம் வந்து சில மனப்பதட்டத்தோட அறிகுறிகளாக இருக்கலாம். அது குழந்தையோட குறும்பு, குழந்தையோட பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு நம்ம பொதுப்படையாக அதை விட்டுட்டு போயிடுவோம் பெரும்பாலும். ஆனால் இது வந்து மனப்பதட்டத்தோட ஒரு அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குழந்தையோட வந்து கவனம் வந்து சுலபமாக வந்து ஒன்று ஒரே பொருள் மேலே அதீதமாக ஆர்வமாக இருக்கும், அதாவது வந்து ஒரு மாதிரி ஒரு போதை பழக்கம் மாதிரி அதை விட்டு வெளியிலே வராது, ஏன்னா அது வந்து அதுதான் அதுக்கோட பிடிப்பு. இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, தனக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் கத்தி கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாதிரி பண்ணும், இல்லை அப்படின்னா வந்து எதுவுமே பண்ணாமல் சாப்பிடாமல் கொள்ளாமல் அது மாதிரி ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கும். எந்த விதத்தில் பார்த்தாலும் வந்து பெற்றோர்களுக்கு வந்து வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்து பிற குழந்தைகளோட போய் விளையாடாது, பிற குழந்தைங்களோட போய் சகஜமாக பழகாது, பள்ளிக்கூடம் போனால் வந்து யார்கிட்டையும் பேசாமல் போய் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கும், இந்த பேசாமடைந்தைகள் மாதிரி இருக்கும், அதாவது அந்த செலக்டிவ் மியூட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் மனப்பதட்டத்தோட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து பேசுறதுக்கு பேச்சுனா வெளியிலே சத்தமே கேட்காத அளவுக்கு பேசும், சில சமயம் வந்து என்ன பண்ணுன்னா பேசவே பேசாது, என்ன கேள்வி கேட்டாலும், இதுக்கு வந்து அதுக்கு வந்து பேச்சு திறன் இல்லை அப்படின்னு இல்லை, பேச்சு திறன் இருக்குது ஆனால் பேசாது செலக்டிவாக, அதாவது வந்து அதுக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும்தான் பேசும், மற்ற இடத்துங்களெல்லாம் பேசவே பேசாது. இந்த மாதிரி சில குழந்தைகள், அதுவும் மனப்பதட்டத்தோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து, இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோன்னா, காரணம் இல்லாமல் வந்து சாமானத்துக்கு போட்டு உடைக்கிறது மாதிரி சொன்னேன், அது மாதிரி செய்யலாம். அப்புறம் வந்து இது குழந்தை வந்து வெளியில் போகாது, பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லணும், ஸ்கூல் ரெஃப்யூசல் ஏற்படலாம், இதெல்லாம் வந்து மனப்பதட்டத்தோட ஒரு மறைமுகமான ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம்.
இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த குழந்தைகிட்ட எப்பவும் போல வந்து நம்ம இதுகிட்ட பேசி கேட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது சொல்லுமான்னு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதோடைய நடவடிக்கைகளை வந்து தனியாக அதை விட்டு அதோடைய போக்கில் விட்டு கவனிக்கணும். பெற்றோர் கவனிக்கணும். முடிஞ்சால் வந்து அதை ஒரு காணொலியாக எடுக்கலாம், இல்லைன்னா அதை வந்து அவங்க நல்லா கவனித்து அதோடய ஒவ்வொரு நடவடிக்கை ஒவ்வொரு படிப்படியாக அது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து கவனிச்சுட்டு வந்து சொன்னாங்கன்னா மனப்பதட்டமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து மருத்துவ ஆலோசனை கொடுக்கலாம், மருந்துகள் கூட கொடுக்கலாம். இதுக்கு வந்து மருந்து கொடுக்கறது வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா வந்து அந்த பதட்டத்தை குறைச்சி அந்த குழந்தைக்கு வந்து அதோடய மனசில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி அதுக்கு வந்து நல்ல தூக்கம் கொடுக்கும், நல்ல பசி எடுக்கும், அப்புறம் வந்து அதுக்கு வந்து அதோடைய நல்ல உணர்வுகளை தூண்டிவிடும். அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து இதுக்கு வந்து தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மனோதத்துவ சிகிச்சை, அதாவது பேச்சு சிகிச்சை கொடுத்தோம்னா இதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் வந்து அதுக்கு வந்து அதுக்கு கைத்தேர்ந்த அதுக்கு நல்ல பயிற்சி எடுத்த ஒரு நிபுணர் அதில் வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட பேசினாங்கன்னா நிச்சயமாக வந்து அதுக்கு குழந்தைக்கு நல்ல பலன் கிடைக்கும். பெற்றோர்களுடைய பங்கு வழக்கம் போல் இதை வந்து நான் வந்து மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்லத்தான் சொல்வேன். பெற்றோர்களுடைய பங்கு தான் இதில் பெரும் பங்கு. அந்த குழந்தை வந்து அழுது அடம்பிடிக்குது, அது கேட்க மாட்டேங்குது, எதுவும் செய்ய மாட்டேங்குதுன்னு இந்த தொலைபேசியை கையில் கொடுக்கறது, கணினியை கையில் கொடுக்கறது, ஐபேடை கொடுக்கறதுன்னு செய்யாமல் அதுக்கிட்ட வந்து கூட உட்காரணும். ஏன்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கு நம்பிக்கை நம்மளும் கொடுக்கணும், அதோடைய தன்னம்பிக்கையும் நம்ம தூண்டிவிடணும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண அந்த குழந்தை என்ன ஆகும்னா இந்த பதட்டத்திலேருந்து விடுபட்டு வெளியில் வரும். ஏன்னா இந்த மனப்பதட்டம் ஆரம்ப கட்டத்தில், இது வந்து ஆரம்ப கட்டம் தானே, இந்த ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து இதை சரிப்படுத்தலை அப்படின்னா இது வந்து பெரும் விளைவுகளை பின்னால் ஏற்படுத்தக்கூடும். இது வந்து என்ன ஆகும்னா பின்னாடி வந்து இதுக்கு வந்து மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷனில் கொண்டு விடலாம், இல்லை வளர வளர அந்த ஆங்ஸைட்டி அந்த மனப்பதட்டம் வந்து இன்னும் மோசமாகலாம். அப்புறம் வந்து காண்டாக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதீத குறும்புகள், தவறு செய்தல், குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து தவறு செய்தல், இந்த மாதிரி பிரச்சனைகளில் கொண்டு போய் விடலாம். இல்லைன்னா அந்த குழந்தை வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கும், பொய் சொல்கிறது, திருடுதல் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்று அப்படி கிளைச்சி முளைச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சால் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இதில் வந்து இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, இந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் அதுக்கு சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த புல்லிங் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து மற்ற குழந்தைகள் வந்து அதை கேலி கிண்டல் பண்ணுறது, அதை வந்து அதிக அளவில் கேலி கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த குழந்தை வந்து மனப்பதட்டம் ஏற்பட்டு இந்த மாதிரி பேசாமல் இருக்கலாம். அதையும் நம்ம வந்து என்னன்னு கண்காணித்து ஆசிரியர்களும் பள்ளியில் இருக்க நிர்வாகிகளும் இதை கவனித்து அதுக்கு வேண்டிய உண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த குழந்தை வந்து இதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டோன்னா இது பிற்காலத்தில் 18 வயசு 21 வயசில் வந்து அதோடைய வந்து அது ஒரு முழு மனிதனாக ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக உருவாகி வரும்போது அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு அவங்களுடைய முழு ஒரு மனித வெளிப்பாடு, ஒரு மனதின் வெளிப்பாடு எப்படி ஏற்படும், அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் வரத்துக்கு பெரும் வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம ஆரம்பத்தில் சரி பண்ணலை அப்படின்னா இது வந்து பெருசாக பிரச்சனையாக போகும். அதனால் இது வந்து எப்போவுமே முன்னுணர்ந்து முன்கூட்டியே கண்டறிஞ்சு இதுக்கு வந்து வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. மருத்துவர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கூட இருக்கும் மற்ற உறவினர்கள், நண்பர்கள், யாரெல்லாம் முடியுமோ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக சமூக ஊழியர், மனோதத்துவ நிபுணர், மருத்துவர் எல்லாரும் சேர்ந்து குழந்தைய சரிப்படுத்த முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.